ஆண்டாண்டு காலமாக கிறிஸ்தவர்களுடைய நாங்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சிக்கும் மக்களுக்கும் தெரிந்து எங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகிறோம். அதன் அடிப்படையில் எங்களது ஒரு கோரிக்கைகளை, நீண்ட நாளதைய கோரிக்கைகளை இப்பொழுது நாங்கள் வைக்க விரும்புகிறோம். முதலாவது கோரிக்கையான ஈரோடு மாவட்டத்திலே, ஈரோடு நகரிலே மையப்பகுதியில் அமைந்திருக்கிற சிஎஸ்ஐ பிரஃப் நினைவாலயத்துக்கு எதிரே உள்ள பிரஃப், அந்த ஆலயத்தை கட்டின ஆண்டனி வாட்சன் பிரஃப் அவர்களுடைய நினைவாக அந்த ரோட்டை கட்டமைத்த பிரஃப் அவர்களுடைய பெயரை கடந்த நாட்களிலே மாற்றிவிட்டார்கள். ஆகையாலே எங்களது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய மனது புண்படும்படியான இந்த காரியத்தை மாற்றி மீண்டும் பிரஃப் ரோடு என்ற பெயரை வைக்க வேண்டும் என்ற எங்களது தலையாய கோரிக்கையாக வைக்கிறோம். இரண்டாவது மிக முக்கியமான கோரிக்கை, எங்களது கிராமப்புற நகர்ப்புற இருக்கக்கூடிய சிறு ஆலயங்கள், இந்த ஆலயங்களுக்கு அநேக பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. ஆகையாலே அரசாங்கமானது இந்த சிறு ஆலயங்களுக்கு தகுந்த பாதுகாப்பும் அங்கீகாரமும் கொடுத்து ஆலயங்கள் எந்த மத காரியங்களோடு மத சாயம் இல்லாதபடி, மாற்று மதத்தினால எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாதபடி சிறப்பாக நடைபெற இந்த அரசாங்கம் எங்களுக்கு எந்த அரசு எங்களுக்கு உதவி செய்கிறதோ அவர்களுக்கு எங்களது வாக்குகளை செலுத்த நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அடுத்ததாக மூன்றாவது ஒரு காரியம், கிறிஸ்தவர்களுக்கென்று தனி கல்லறை பல ஆண்டுகளாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாள் வரை அந்த எந்த அரசும் எங்களுக்கு செவி சாய்க்கவில்லை. ஆகையில் கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு தனி கல்லறை தோட்டம் எங்களுக்கு தேவை. அதே போல் ஏழை எளிய கிறிஸ்தவ மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் வீடுகள் கட்டித்தர நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தலித் கிறிஸ்தவ ஏழை எளிய மக்களுக்கு கல்வி உதவித்தொகை எந்த தங்குதடை இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. ஆகையில் இந்த தலையாயன கோரிக்கைகளை எந்த அரசாங்கம் எங்களுக்கு செயல்படுத்த கொடுக்க முன்வருகிறதோ அந்த அரசுக்கு, அந்த கட்சிக்கு எங்களுடைய ஈரோடு மாவட்ட அனைத்து கிறிஸ்தவர்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஒட்டுமொத்த ஆதரவை நாங்கள் தெரிவிக்க இந்நாளிலே ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகையில் இதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை என்பதை உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன்.